வாங்க வாங்க, ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வர சொல்லியிருந்தேன். கொஞ்சம் உட்காந்துக்கலாமா? என்ன ஸ்டூல் கிச்சனில் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில், திடீர்னு ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் உட்காரலாம் அப்படிங்கிறப்போ இந்த ஏரியாவுக்கு அடக்கமாக ஒரு சின்ன ஸ்டூல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. என்னங்க ஒரு ஸ்டூல் காட்டுறதுக்காக இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உட்காரத்துக்கு ஸ்டூலுக்கு ஸ்டூல் ஆச்சா, இன்னொரு விஷயம் என்னென்னா, டன்டடாயின், இந்த ஸ்டூலில் இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், பக்காவான ஒரு தேங்காய் துருவியை உள்ளே வச்சுருக்காங்க. அது வைக்கிறதுக்கு, பிளேட் வைக்கிறதுக்கு சூப்பரான ப்ரொவிஷன் வேறு கொடுத்துருக்காங்க. சைஸஸ் வந்து பெரிய, நீங்கள் தேங்காய் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக பண்ணுறீங்க அப்படின்னா அது தகுந்தப்பில் இது இழுத்துக்கலாம், சைஸும் பெருசு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் அழகாக மேலே உட்காந்தே சூப்பராக துருவிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், உட்காரதுக்கும் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. எகைன் முடித்ததுக்கப்புறம் தட்டை எடுத்துட்டு இந்த பிளேட்டை உள்ளே இன்சல் பண்ணிட்டு முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டீக் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு எந்த ஒரு ரீப்பர்ஸ் எதுவுமே வேறு ஒரு மரமும் வந்து இன்க்ளூட் பண்ணல, ஃபுல்லாகவே டீக் உட்டு தான். அப்புறம் இந்த கான்செப்டே யூனிக் அப்படிங்கிறதால அவங்க வந்து இதோட ப்ரைஸிங் வந்து 5000 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கவா பாலிஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், எகன் சார் ப்ரைஸு அப்படின்னு, இல்லை சார் இது வந்து கான்செப்ட் யூனிக்கு, தென் நான் ஃபுல்லாகவே டீக் அப்படிங்கிறதால இந்த ப்ரைஸ் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறாங்க பாருங்கள்.